மகான்களுடைய குணங்களை பகவான் வாக்குனால சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வேண்டியவா வேண்டாதவாளே கிடையாது, எல்லாரும் வேண்டி சுகுடுத சர்வதேக. நாலஞ்சு சிரமம் சேர்ந்தா மாதிரி வந்துருதுன்னா பூஜை ரூம் கதவையே சாத்திடுறோம். அண்ணாமிரதாச்சாரியார் பக்தியினால அவரால் பண்ண முடியல. பகவான் சொல்றார் கபிலோபதேசம், மகான்களுடைய குணங்கள் எல்லாம் சொல்றார், மகான்களுடைய குணங்களை பகவான் வாக்குனால சொல்றார். மகான்கள் எப்படி இருப்பான்? திதிக்ஷவஹ காருணிகாஹ சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி ஜெயம் அபஜயம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் துல்லியமா நினைப்பான். எல்லார்ட்டையும் கருணையார், யார்ட்டையும் எதையும் எதிர்பாராமல் அவளுக்கு உதவி பண்ணுவான். வேண்டியவா வேண்டாதவாளே கிடையாது, எல்லாரும் வேண்டியவா. சுகுருத சர்வதேகின, சத்ருவே கிடையாது வாழ்க்கை. அஜாத சத்ரவாக, நம்ம மாதிரி மனசு பறக்கவே பறக்காது. சாந்தாக, சாஸ்திரங்கள்ல எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கோ அப்படிதான் நடப்பா. சாதவாக, அது மாத்திரமல்ல எங்கிட்ட அப்படி பக்தி பண்ணுவா. இது மாதிரி புராணங்கள்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. மையனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி, எங்கிட்ட அப்படி பக்தி பண்ணுவா. திருடாம் பக்திம் குர்வந்தி, நமக்கெல்லாம் ஒரு சிரமம் வந்தா பகவான் எல்லாம் பறந்து போயிடுற. நாலஞ்சு சிரமம் சேர்ந்தா மாதிரி வந்துருதுன்னா பூஜை ரூம் கதவையே சாத்திடுறோம் போரும்போ, எல்லாம் பூஜை பண்ணி வாழ்ந்தது போறோங்கிறான். கோபம் யார்கிட்ட வருது? பகவான்கிட்ட. எத்தனை சிரமம் வந்தாலும் பாதையவா பார்த்தாலே பாதாளத்தில் தள்ளினாலும் சகல புவன சாம்ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலும் உன் சரணத்தை விடமாட்டேன்னா காளிதாஸ். அதுபோல அந்த மனோபாவம் நமக்கு இல்லை. சிரமம் வந்தா கோபம் பகவான்கிட்ட. இந்த எல்லாம் ஒரு பிசு பிசுன்னு இருக்கிற பக்தி. திருடாம் பக்தி குர்வந்தி, என்ன வந்தாலும் பத்ராச்சல ராமதாசர் மாதிரி பெருமாளை கேப்பார். பார்க்கலாமா? உன்னால முடிஞ்சத நீ பாரு, என்னால முடிஞ்சத நான் பார். போட்டி போடுவா பகவான்ட்டு. திருடாம் பக்தி குர்வந்தி, அது மாத்திரமில்லை எனக்காக எல்லாத்தையும் விட்டுடுவா. கிருஷ்ணகர் கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் சொல்றார், என்னால இனிமேல் சந்தியாவந்தனமே பண்ண முடியாதுங்கிற, தர்ப்பணமே பண்ண முடியாது. சந்தியாவந்தனம் பண்ண முடியாது, தர்ப்பணம் பண்ண முடியாது, தேவ பூஜைகள்லாம் பண்ண முடியாது, பிதிரு பூஜையெல்லாம் பண்ண முடியாது. என்னால் என்னை விட்டுடுங்கோங்கிறார் கர்ணாமிரதாச்சாரியர். என்னால் முடியாது. பின்ன என்ன முடியும்னா எப்போதும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழத்தான் முடியும். இப்ப விடுறதுக்கு ஆள் குறைச்சல், திவசத்தை விட்டா எத்தனை பேர் வேணும் நான் லிஸ்ட் தரேன். திவசம் தர்ப்பணம் விட்டவா எத்தனை பேர் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன். லட்சம் பேர் சொல்ற அவரு விட்டார், கருணாமிரதாச்சாரியால விட்டார். லோகத்துல லட்சம் பேர் விட்டவன் இருக்கான், ரெண்டு ஒன்னாயிடுமா? இவன் இவன் அழும்பல விட்டான். கருணாமிரதாச்சாரியால் பக்தியினால அவரால் பண்ண முடியல. பகவானை விட்டு மனசு எங்கேயும் போமாட்டேங்க. மத்கிருதே தியக்த கர்மானா, அவகிட்ட போய் கேட்கறது உனக்கு என்ன வேணுச்சு. இப்படி பக்தி பண்ற மகான்கள்ட்ட உனக்கு என்ன வேணுச்சு? வைகுண்ட தர்த்தமா,
மோட்சம் தரட்டுமா? நைகாத்மதாம் மே ஸ்பிருகயந்தி, மோட்சத்தை தரேன், வைகுண்டத்தை தரேன் அப்படின்னா வேண்டான்னு இடது கையை காட்டுறான். வைகுண்டம் வேண்டாம். காயா இச்சீசி வைகுண்ட, இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.